வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று குறுகை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைக்க உள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று 6 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. TNPL கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்கி வருகின்ற July 12 வரை நடைபெற உள்ளது. தமிழகத்தில் அடுத்த 6 மாதங்களில் பேருந்துகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சேலத்தில் கலைஞர் சிலை மற்றும் சேலத்தில் ஈரடுக்கு பேருந்து நிலையத்தை திறந்து வைத்துள்ளார். புதுவை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு துறைகளில் உள்ள PhD படிப்புகளில் உள்ள இடங்களில் நுழைவுத் தேர்வின் மூலம் நிரப்ப ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அவிநாசி சாலையில் அமைந்துள்ள அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 66,71,000 பேர் வேலைவாய்ப்பிற்காக பதிவு செய்து காத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு முகாம் வருகின்ற 13ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாயில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளில் விரிசல், பள்ளங்கள் மற்றும் பிற குறைபாடுகளை கண்டறிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கால்நடை மருத்துவ படிப்பிற்கு இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கு இன்று முதல் வருகின்ற June 30 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. July நிலவுக்கு செல்ல தயாராகும் Chandrayaan-3 விண்கலத்தின் ராக்கெட் பாகங்கள் ஹரிகோட்டாவிற்கு வந்து சேர்ந்துள்ளது. ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களின் உயர்வாழ்வு சான்றிதழ் குறித்த அரசாணையை மறுபரிசீலனை செய்யுமாறு O. Panneerselvam அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெயிலின் காரணமாக தமிழகத்தில் பள்ளிகள் தாமதமாக திறக்கப்படுவதால் தற்போது சனிக்கிழமையிலும் பள்ளிகள் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில அமைச்சரும் பிரபல நடிகையுமான ரோஜா அவர்களுக்கு கால் வீக்கம் ஏற்பட்டதன் காரணமாக சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய சிறந்த கல்வி நிறுவனங்கள் தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து 5வது ஆண்டாக சென்னை IIT முதலிடம் பிடித்துள்ளது. தமிழக பாடப்புத்தகங்களிலிருந்து சீட்டுக்கட்டு கணக்குகள் நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. குஜராத் அரசுடன் இணைந்து 13,000 கோடி ரூபாய் மதிப்பில் மின்சார வாகனம் பேட்டரி தயாரிப்பாளை நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தில் டாடா குழுமம் கையெழுத்திட்டுள்ளது. மதுரை மற்றும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான விரிவாக்க அறிக்கை அடுத்த மாதம் அரசிடம் தாக்கல் செய்யப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மே மாத ஊதியம் கிடையாது என ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் புதுப்பிக்கப்பட்ட இணையதளத்தை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதியின்படி இன்று முதல் பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் வருகின்ற September 1 முதல் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் அனைவரும் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்று கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமில்லாமல் 6.5% தொடரும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் +2 துணைத் தேர்வு எழுதுபவர்களுக்கு வருகின்ற June 14 ஹால் டிக்கெட் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் ஆனி மாத பூஜைக்காக வருகின்ற 15 மாலை 5:30 அளவில் நடை திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 44,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 79.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.